ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கான அட்மிஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நாளிலிருந்து தொடங்குறாங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ஸோ உங்களுடைய ஆர்டி ரிலேட்டடான கொஸ்டின் ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டி ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் பிலோ 2 lakh உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதுக்கு ஆர்டி ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 24/2023லேருந்து 18/5/2023 வரைக்கும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 1 month வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஸோ எல்கேஜி பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2019லேருந்து 31/7/2020 ஸோ இந்த பீரியடுக்குள்ளே, அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த இயருக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எல்கேஜியில் சேர்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னா 1/8/2017லேருந்து 31/7/2018க்குள்ளே இருக்கவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சைல்டு ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே இருந்தால் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2000 உங்களுடைய ஆனுவல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 2 lakh rupees இருக்கணும். ஸோ அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசி, எம்பிசி, ஸோ அந்த கேட்டகரி இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்திங்க அப்படின்னா 2 lakh rupees இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாதி சான்றிதழ். ஸோ ஜாதி அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டகரிங்க இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா அனாதை குழந்தைகள், எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், திருநங்கைகள், துப்புரவு தொழிலாளர் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள், ஸோ இவங்க இந்த கேஸ்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆர்டினா என்ன அப்படின்றத தெரியாமல் இருந்தது. ஆனால் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் அட்மிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியெலாம் இருக்கிறவங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஏஜ் லிமிட் இருந்தால் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜியாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது எல்கேஜிக்கு உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 வயசாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வருஷத்துக்கான எல்கேஜிக்கான அட்மிஷன் டேட், அதாவது ஏஜ் லிமிட்டுக்கான டேட் பார்த்திங்க அப்படின்னா 1/8/2019லேருந்து 31/7/2020க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், அதேமாரி அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜூன், மே அதுமாரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இருக்கிற ஸ்கூல்ஸில் மட்டும் தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். எல்கேஜியில் இருந்து இருக்கிற ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா எல்கேஜியில் இருந்து, ஸோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸை தான் எடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அந்த ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்க 3 வயசு ஆகிடுச்சா அப்படின்ட்டு, ஸோ ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட்டடான குழந்தைங்களை தான் நீங்கள் சேர்க்க முடியும். ஸோ அதேமாரி இந்த ஏஜ்லேருந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஏஜ் கால்குலேட்டர் மூலமாக உங்களுடைய குழந்தைங்க வந்து என்ன ஏஜ் ஆகிருக்கு, அதாவது 3 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வராது. நெக்ஸ்ட் இயர்ஸ் தான் அதுக்கான எலிஜிபிலி கண்டிப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் போயிட்டு ஏஜ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்க டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக உங்களுடைய குழந்தைங்களுடைய ஏஜ் எவ்வளோ டேட் இது இருக்குது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வயசாகிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக வரும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனியார் பள்ளியில் உங்களுடைய குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்னா 25% இட ஒதுக்கீடு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ 25% இட ஒதுக்கீடு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 பசங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் 25 பேருக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். அதாவது இந்த இலவச கல்வி சட்டத்தின் கீழே 25 பேருக்கு வந்து இலவச கல்வி கிடைக்கும். 75 பேருக்கு தான் அவங்க வந்து பீஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்க. ஸோ இதுதான் ஆர்டி. ஸோ இந்த ஆர்டி அந்த 25 பேரில் உங்களுக்கு வந்து உங்களுடைய நியர்பையாக இருக்கிற ஸ்கூல்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ எந்த டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு சில டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர்
பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்க தேவையில்ல. ஸோ ஒரு 5ஆம் தேதி இல்லைன்னா ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன, நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், ஏன்னா என்னுடைய ஊர் வந்து அங்கே எல்லா ப்ரூஃபும் அங்கே தான் இருக்குது அப்படின்னாலும், ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் எங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, எங்கே படிக்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்களோ அந்த ரிலேட்டடில் அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கிற எதனா ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ரூஃபுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிலிண்டர் சிங்கிளாவோ அல்லது டபுள் சிலிண்டரோ நீங்கள் வாங்கி அந்த பில் காப்பியை வச்சு நீங்கள் வந்து இருக்கிற அட்ரஸ் ஆதார் கார்டில் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், எல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பற்றி பார்த்திங்க அப்படின்னா அதர் கண்டிப்பாக குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஃபோட்டோ வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.